அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பெரும் விழாவாக கொண்டாடிய நாம் மத்தேயு நற்செய்தியிலே 2 அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகின்றது போல ஞானிகளுடைய வருகையை திருக்காட்சி விழாவாக கொண்டாடுகின்றோம். யார் இந்த ஞானிகள்? கிழித்தேயத்திலே இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று வேதநூல் கூறுகின்றது. யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாக இஸ்ராயலை ஆயிரன் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவை ஒரு ஆயராக அல்லது அரசராக கருதுகின்ற எதிர்பார்த்திருந்த வேளையில் ஏனைய ஒரு அரசன் தன்னுடைய மாட்சியிலே அவன் துலங்குவதற்கு ஏனைய அரசர்களும் அவனுக்கு அடிபணிகின்றதாக அல்லது அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்துகின்ற சமரசம் செய்து கொள்ளுகின்ற போர் வன்முறையில் ஈடுபடுகின்றதல்ல, சமரசம் செய்து கொண்டு அவரோடு ஒத்துப்போகின்ற, ஏன் அவருக்கு கீழ் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடாத்துகின்றார்கள் என்று சொல்லுவது ஒரு அரசனுக்கு பெருமை சேர்க்கின்றது. அரசராக பிறப்பார் என்பதனாலே இந்த ஞானிகளை அரசர்கள் என்றும் பழங்காலத்திலே அழைத்தார்கள். இந்த அரசர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமனே அவர்கள் இந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஏனைய நாடுகளிலே இருந்து கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலரும் வந்து இந்த இயேசுவினுடைய ஆட்சியின் கீழ் அவர்கள் தங்களை அமைத்து கொள்வார்கள் அல்லது தங்களை அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கொள்வார்கள் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்க வேண்டிய இந்த இயேசுவினுடைய தரிசனத்தை இந்த ஞானிகள் கண்டார்கள். இது ஒரு பெரும் விழா. காரணம் என்னவென்றால், இயேசு ஒரு யூத சமயத்திலே யூத எல்லைகளுக்குள்ளே அவர் பிறந்து வளர்ந்து அந்த யூத பாரம்பரியங்களுக்கு கட்டுப்பட்டு யூத மதத்திற்கு அவர் கட்டுப்பட்டு இந்த அவர்களுடைய கலாச்சாரத்திலே அவர் ஈடுபட்டு அப்படியான ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்தவர். ஆனால் இந்த திருக்காட்சி என்பது இந்த இயேசு கிறிஸ்து பெருமனே யூத அல்லது ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, அவர் முழு உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் சொந்தமானவர் என்பதுதான் இந்த திருக்காட்சி விழாவினுடைய செய்தியாகும். உலகின் கடை எல்லை வரை நீங்கள் சென்று நற்செய்தியை பரப்புங்கள். உலகின் கடை எல்லை வரை இந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு அரசாட்சிக்கு உட்படுத்தப்படுவார்கள். எல்லோரும் இந்த கிறிஸ்து வழியாக விடுதலை பெறுவார்கள், மீட்பு பெறுவார்கள் என்பதுதான் இந்த விழாவினுடைய பொருளாகும். அதனால் தான் திருக்காட்சி என்று சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த யூதர் அல்லாதவர்கள், குறிப்பாக கீழத்தேய கிறிஸ்தவர்கள் பலர் இந்த திருக்காட்சி விழாவைத்தான் தங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுவார்கள். ஏனென்றால் கிறிஸ்து பிறந்தாலும் இந்த வெளி உலகுக்கு, இந்த முழு உலகுக்கும் தன்னை தரிசனமாக கொடுத்தது இந்த விழா எல்லோருக்கும் சொந்தம் இயேசு என்பதை வெளிப்படுத்துகின்றது. இந்த 3 ஞானிகளும் வந்து அவர்கள் பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் என்கின்ற பரிசில்கள் வழங்கினார்கள். ஒரு சிற்றரசர் இன்னும் ஒரு பெரிய அரசனுக்கு அவரை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் பரிசில்கள் கொடுப்பார்கள். அதுவும் ஒரு குழந்தை பேறு அந்த காலத்திலே ஒருவர் இன்னுமொருவருடைய அந்த குழந்தை பேறு நேரத்துக்கு செல்லுகின்ற பொழுது பொருத்தமான அன்பளிப்புகளை செய்வார்கள். ஒன்று, இந்த பிள்ளை பேறு காலத்திலே அவர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும், ஆகையினாலே பொன் என்று சொல்கின்ற பொழுது காசு பணத்தை கொடுக்கின்றார்கள், உதவி செய்கின்றார்கள்.
சாம்பிராணியை இந்த பிள்ளைகள் அவர்கள் குளித்த பின்பு அல்லது அவர்களுடைய அந்த அறையிலே அந்த இருப்பிடத்தை சூழ்ந்து எப்பொழுதும் இந்த தூபம் காட்டுவது அவர்கள் அந்த கிருமி நாசினியாக அதனுடைய தூய்மைப்படுத்துகின்ற ஒரு விடயம். அதனால் அவர்கள் அந்த குழந்தை பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நல்லதொரு பரிசு அன்பளிப்பு. வெள்ளை போளம் என்பது அவர்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது இந்த பிள்ளைக்கு அவர்கள் தைலங்கள் எண்ணெயை பூசி அதை பலப்படுத்துவார்கள். அந்த உடம்பை பலப்படுத்துவதற்கு இந்த பாவிக்கப்படுகின்ற ஒரு சாதாரண ஒரு விளக்கத்தை சிலர் கொடுக்கின்றார்கள். இந்த சாதாரண இந்த விடயங்கள் இன்னும் மெருகூட்டப்பட்டு இறையியல் நோக்கிலே அவை பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்து பொன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய அரச நிலைப்பாட்டை, அவர் ஒரு அரசன் என்கின்றதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். கிறிஸ்து ஒரு அரசர், நாங்கள் வளமையாக பார்க்கின்ற ஆட்சியிலே இருக்கின்ற அரசர்கள் அல்ல, மாறாக இவர் அன்பின் ஆட்சியாளராக அரசராக இருக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சாம்பிராணி, இந்த இன்சென்ஸ், அது அவருடைய குருத்துவம். ஒரு குரு எவ்வாறு இந்த பலிப்பீடத்திலே தூபம் காட்டி இந்த இறைவனுக்கு எல்லா மன்றாட்டங்களையும் சமர்ப்பணம் செய்வது போல, அங்கு தூய்மையின் இருப்பிடமாக இருக்கின்ற ஒரு பணியாளராக அவர் ஒரு குருத்துவ நிலையிலே இயேசுவை காண்பதற்காக ஒரு அடையாளபூர்வமாக இந்த சாம்பிராணி கொடுக்கப்படுகின்றது. வெள்ளை போளம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தை குறிக்கின்றது. அந்த மறைத்தவர்களை இப்படியான தைலத்தினாலே அவர்கள் அந்த உடலை பூசி அவர்கள் அடக்கம் செய்வார்கள். கிறிஸ்துவினுடைய அடக்கம். அதனாலே கிறிஸ்து ஒரு அரசர், கிறிஸ்து ஒரு குரு. கிறிஸ்துவினுடைய மரணத்தின் வழியாக இந்த உலகுக்கு அவர் மீட்பர் ஆக மாறுகின்றார். இந்த திருக்காட்சியின் விழாவிலே இந்த ஞானிகள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து இயேசுவை ஆராதிக்கின்றார்கள். இந்த குழந்தை இயேசு ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை ஏற்கனவே குறித்து காட்டப்படுகின்றது நற்செய்தியிலே. ஒருவரை நாங்கள் மதித்தல், அவருக்குரிய மரியாதையை செலுத்துதல் ஒரு மனித சமூகத்திலே தேவையானதொரு விடயமாகும். இங்கு கிறிஸ்துவை நாங்கள் கடவுளாக ஏற்று அவரை ஆராதிக்கின்றோம். இந்த கிறிஸ்துவை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவிலே நாங்கள் உண்மையான நம்பிக்கை வைத்தால், இந்த கிறிஸ்துவை விட வேறு சக்திகளுக்கு, வேறு தெய்வங்களுக்கு, வேறு சிலைகளுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துவதில்லை. இந்த விழா எங்களுக்கு கற்றுத்தருவது எவ்வாறு இந்த ஞானிகள் அவர்கள் இயற்கையினுடைய இந்த ஆகாய விண்வெளியிலே இருக்கின்ற நட்சத்திரங்களினுடைய அசைவுகளையெல்லாம் ஆராய்ந்து படித்தவர்கள் ஞானிகள். ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவள் வெறுமனே அறிவு ஆற்றல் படைத்தவர்கள் மட்டுமல்ல, மறையுண்மைகளையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளுடைய கொடையாகிய ஞானத்தை பெற்றவர்கள். அவர்கள் ஆண்டவரை, உண்மை தெய்வத்தை இனம் கண்டுகொண்டார்கள். இங்கு எங்களுடைய இந்த சமூகத்தை நாங்கள் சுற்றி பார்க்கின்ற பொழுது பல சமயங்கள் இருக்கின்றன. இந்த சமயங்களுக்கு இடையிலே எத்தனையோ போட்டி பூசல்களும், ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடருதலும், அவர்களோடு உரையாடுவதற்கு பதிலாக நாங்கள் பழிவாங்குகின்ற வன்முறைகளை கூட நாங்கள் ஏற்படுத்துகின்ற இனங்களாக, மக்களாக, சமய பிரியர்களாக இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த சமயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் ஞானிகளாக வருவோம். சமய உண்மைகள் எங்களுக்கு ஆன்மீகம் சொல்லித் தருகின்ற இந்த வேத நூல்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது ஒரு சமயத்திலேயும் நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டும், பிடிவாதமாக இருக்க வேண்டும், போட்டி போட வேண்டும், மற்றவர்களுக்கு எதிராக நாங்கள் சதித்திட்டங்களை வகுத்து கள்ளமாக, கபடமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை.
ஒரு கடவுள், உண்மை கடவுள். அந்த கடவுளை நாங்கள் இயேசுவிலே காண்பதினாலே இந்த இயேசுவினுடைய அவதாரம் என்பது எங்கள் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆக்குகின்றது. அழைந்து இந்த விழா ஒரு திருக்காட்சி விழா என்று சொல்கின்ற பொழுது இயேசு எல்லோருக்கும் சொந்தம். இந்த இயேசு கடவுளாக இருந்தவர் மனிதனாக அவர் அவதாரம் எடுத்திருக்கின்றார் என்றால் இந்த இயேசுவினுடைய அவதாரத்தினாலே நாங்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கின்றோம். இந்த யோவான் மிக அழகாக தன்னுடைய கடிதத்திலே தன்னுடைய திருமடலிலே விளங்கப்படுத்துகின்றார், நாங்கள் எல்லோரும் இறை மக்கள். இந்த திருக்காட்சி விழா எங்கள் எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு விழாவாக மாற வேண்டும். எங்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தை வளர்க்கின்ற விழாவாக மாற வேண்டும். எங்களுடைய அறிவு ஆற்றல் எல்லாம் இந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் நெஞ்சாங்கிடையாக விழுந்து ஆராதிப்பதற்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும். கடவுளை மட்டும் நாங்கள் ஆராதிக்கின்றவர்களாக, பணத்தையும் காசையும் மற்றும் எங்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய கௌரவங்களையும் எங்களுடைய அகந்தையையும் நாங்கள் ஆராதிக்கின்றவர்களாக, அதற்காக உழைக்கின்றவர்களாக அல்லாமல், இந்த ஞானிகள் எப்படி அவர்கள் நெடும் தூரம் பயணித்து அவர்கள் இந்த ஆண்டவரை வந்து கண்டுகொள்கின்றார்கள், அவர்களுடைய பயணப்பாதையிலே பல தடைகளை சந்திக்கின்றார்கள், ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்கின்ற பல சக்திகளை சந்திக்கின்றார்கள். ஏரோது என்கின்றவன் அவன் ஆட்சி புலத்திலே தன்னை விட வேறு அரசர் யாரும் பிறக்கக்கூடாது என்று சொல்லி அதிகாரத்தை முழுமையாக தான் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஆணவத்திலே இருக்கின்றவர் அவன் சூழ்ச்சி செய்து இந்த பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் வகுத்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து இந்த ஞானிகள் கடவுளால் வழி நடத்தப்படுகின்றார்கள். கடவுளுடைய ஞானம் எங்கள் அனைவருக்கும் தேவை. உண்மை தெய்வத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கு பல வேளைகளிலே நாங்கள் மனித ஆற்றலினாலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அல்லது கட்டி எழுப்பலாம் என்று நாங்கள் நினைக்கலாம். மனிதனுக்கு அழிப்பது அவனுடைய ஆணவம், அவனுடைய தலைக்கணம், நான் என்கின்ற அவனுடைய மமதை. அப்படிப்பட்ட அந்த எண்ணம் இந்த வாழ்வை அழிக்கும். ஆனால் இந்த ஞானிகள் தேடுகின்றார்கள். எல்லா ஆற்றல்களையும் திறமைகளையும் அவர்கள் ஒன்று சேர்த்தாலும் அவர்கள் மத்தியிலே இருந்த அந்த ஞானம் இந்த அறிவை ஆற்றல்களை கடக்கின்ற ஒரு அனுபவம். அவர்களுடைய மனம் திறந்த மனமாக இருந்தது. விசாரித்து தீர விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஞானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று கொடையாக கொடுக்கப்படட்டும். தேடுவோம் இறைவனை, அனுதினம் தேடுவோம் இறைவன். எங்களை நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் பல அடிகளை எடுத்து வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. நான் கடவுளை தேடுவதிலும் பார்க்க கடவுள் என்னை தேடி வருகின்றார் என்பதுதான் உண்மை. இவ்வாறு இறைவன் அந்த திருக்காட்சியை கண்ட ஞானிகள் மகிழ்ந்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அவர்கள் கொண்டாடினார்கள். அவருடைய வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாறியது. ஏனென்றால் அவர்கள் தேடிய உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள். இன்று நாங்கள் பொய்மைக்கு பின்னாலும் ஏமாற்றங்களுக்கு பின்னாலும் ஊழல்கள் நிறைந்த அல்லது மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை அவருடைய வாழ்வை கெடுத்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் உயர்த்தி கொள்ளலாம், மற்றவருடைய பெயரை கெடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய பெயரை உயர்த்தி கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த திருக்காட்சி விழா எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்திற்கு கூர்மையான செய்தியை தருகின்றது. நாங்கள் இதை தியானிப்போம். இவ்வாறு தியானிப்பதனூடாக உண்மை தெய்வத்தை நாங்கள் இனம் கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த தெய்வ தரிசனம் பெற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஞானம் என்கின்ற கொடையை அருள வேண்டுமென்று உங்களுக்காக நான் மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.